ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணாஸ்ரீ ஃபேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி புதுசாக நம்ம வீடியோவில் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இதுதான். இது பேர் வந்து இந்து உப்பு, தமிழில் சொல்லுவாங்க இந்து உப்பு, இங்கிலீஷில் ராக் சால்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஹோல்சேல் கடையில், நம்ம மளிகை கடையில், எல்லா கடையில் வச்சுருப்பாங்க. இது நம்ம பேர்த்துக்கு நான் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிருக்கேன். இதில் எவ்வளோ மகிமை இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணாதிசன் இருக்குது. இது நேச்சராக நம்ம பேட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு உப்புத்தன்மை கொண்டது. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம கொடுக்குற இங்கிலீஷ் மெடிசனோட இது ஒரு சால்ட் நம்ம கொடுத்தாலும், இது மட்டும் நம்ம வச்சுருந்தாலும் கேச்சில் வச்சாலே போதும், அவ்வளோ சத்து இருக்குது இதில். இதுதான் அந்த இந்து உப்பு. நான் கேச்சில் உடச்சி உடச்சி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சத்து இருக்குது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. பேட்ஸு தேவையான எல்லா சத்தும், ஏ டு விக்கெட் எல்லாமே இதிலே வந்திருக்கு. எந்த மெடிசனும் கொடுக்க தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை கால்சியம் இருக்குது, கால்சியம் பேட்ஸுக்கு எப்பவுமே தேவை. எக் பைண்டிங் இது வராமல் இருக்குது, கால்சியம் தான் ஃபஸ்ட்டு மெயினு. இதில் கால்சியம் நிறையா இருக்குது. இதில் கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, சல்பர் இருக்குது, அயோடின் இருக்குது, பேட்ஸ்தான் எல்லாமே இருக்குது. இதில் ஏ டு விக்கெட் எல்லாம் இருக்குது, சோடியம் குளோரைடு இருக்குது. அது மட்டும் இல்லை, 80 தாது கலவைகள் இதில் இருக்குது. 80 தாது கலவை இதில் இருக்குது. ஆனால் பேட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் கொடுக்கணும். யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இது ஃபார்மில் வைக்கணும். ஆனால் எல்லா ஃபார்ம்லையும் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் முக்கிய ஃபார்ம், நிறையா பெரிய பெரிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, கண்டிப்பாக இந்த இந்து உப்பு இருக்கும். இந்து உப்பு கண்டிப்பாக கேச்சில் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை என்னென்ன பயன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு பார்த்தா செரிமானம். அது நம்ம எவ்வளோ ஃபுட்டை, என்னென்ன ஃபுட்டை வைக்கிறோம், பேட்ஸு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இருக்கு, அது ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்ட கடலை வைக்கிறோம், கோதுமை வைக்கிறோம், அது இதுன்னு வைக்கிறோம். நம்ம அந்த ராக் சால்ட்டு போட்டாலே போதும். அது எவ்வளோ தான் வயிறு நிறையா சாப்பிட்ருந்தாலும், அதுக்கு ஒரு தாவல மாதிரி இருந்தால் அந்த ராக் சால்ட்டை கொஞ்சம் போல் சாப்பிட்டாலே போதும், செரிமான பிரச்சனை 100% கீழாகும். செரிமானம் இருக்குது இதில், செரிமான பிரச்சனை கொஞ்சம் ஃபுல்லாக இது போக்கிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு, நல்லா கண்ணு நல்லா தெளிவாக தெரியும். இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா கண்ணு கண் கோளாறு, கண் வலி, எந்த வலியும் இதில் வராது, கண் வலி எதுவுமே வராது. அப்புறம் டயர்டாக இருக்காது, பேட்ஸ் எப்பவுமே டயர்டாக இருக்கும் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். இது நம்ம சாப்பிட்டுச்சுன்னு வச்சுங்க எப்பவுமே ஆக்டிவாகவே இருக்கும் அது. அப்புறம் நம்ம அது இதுன்னு கொடுத்து, நான் இங்கிலீஷ் மெடிசன் நிறைய நிறையா கொடுக்குறோம், நிறையா கொடுத்து ரத்தத்தில் உள்ள நிறையா கிருமிகள்லாம் இருக்கும், அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இது ஃப்யூர் ரத்தமாகுது, ரத்தத்தை இது மறுபரிசீலனை செய்கிற மாதிரி ரத்தத்தை க்யூர் பண்ணுறது. இது பேட்ஸோட ரத்தத்தை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி வச்சு ஒவ்வொரு கேச்சிலையும் ஒரு ஒரு துண்டாக 100-150 கேச்சில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்டாலே போதும். நான் தேவைப்பட போது சாப்பிட்டுக்கிறோம். ரத்தத்தை ஃபுல்லாக சுத்திகரிச்சிருது. அப்புறம் சிறுநீரக பிரச்சனை, பேட்ஸுக்கு ஏதாச்சும் சிறுநீரகம், அந்த செரிமான பிரச்சனை, கோராள், அப்புறம் அந்த லூஸ் மோஷன், இந்த மாதிரி எது இருந்தாலும் இது ஃபுல்லாக இதை க்யூர் பண்ணிடுது. அந்த இந்து உப்புலாம் அவ்வளோ இது இருக்குது பேட்ஸுக்கு. 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய பேட்ஸு முடிஞ்சதுக்குள்ளே நம்ம மறுபடியும் இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து நான் கொடுத்துக்கிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ப்ராப்ளம் குணப்படுத்துறதுக்குள்ள இந்து உப்பில் இருக்குது. எல்லோரும் இது சொல்ல மாட்டாங்க எதுக்கு ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாது இதை பற்றி. நான் சரி நம்ம இது யூஸ் பண்ணுறோமா, இதை பற்றி நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இதை வாங்கி யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பேட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எந்த பிரச்சனையும், அதுக்கப்புறம் நம்ம மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் நிறையா கொடுக்குறோம். நம்ம இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டானியாக கொடுக்க, உம்ரால் கொடுக்குறோம், அப்புறம் என்னென்னமோ கொடுத்துக்கிருக்கோம். நம்மளாம் மெடிசனாக அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருக்குது, ஏதாச்சும் இதை தவிர்த்து முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் நான் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிறேன். நானும் நிறையா மெடிசன் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். அந்த மெடிசனை பற்றி நான் சொல்கிறேன், என்னென்ன மெடிசன் எப்பப்போ யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். அதை தவிர்த்து இந்த ராக் சால்ட் கொடுத்தோம்னா நம்ம மெடிசன் கொடுக்குறோம், அந்த மெடிசனில் சைடு எஃபெக்ட் வர விடாமல் இது தடுத்துரும். இது எந்த மெடிசன் கொடுத்து நம்ம மெடிசன் கொடுத்துருக்கோம், அந்த மெடிசன் கொடுத்து கொடுக்க நம்ம சைடு எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த சைடு எஃபெக்ட்லாம் இதை க்யூர் பண்ணிடுது. இது ஒரு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் இது ஃபுல்லாக இந்து உப்பு வந்து சாப்பிட்றனால, பேட் சாப்பிட்றனால அது க்யூர் ஆயிடுது. அதனால் இந்து உப்பு நான் கட்டாயம் நம்ம ஃபார்மில் வச்சுருக்கணும். ஃபார்மில் சின்னதாக வச்சுருந்தாலும் சரி, சின்ன ஃபார்மாக வச்சுருந்தாலும் சரி, 2-3 பேர் வச்சுருந்தாலும் சரி, 100 ஜோடி 200 ஜோடி வச்சுருந்தாலும் சொல்லி, எல்லோரும் இந்து உப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிஞ்சர்ஸுக்கும் யூஸ் பண்ணிடுறேன். நான் ஃபிஞ்சர்ஸுக்கு தான் போடல, இனிமேல் தான் போடணும். நாளைக்கு முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு வந்தது. ஃபிஞ்சர்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். செரிமான பிரச்சனை, அப்புறம் மனசோர்வு, எதாக இருந்தாலும் முட்டை விடுது பார்த்திங்களா. முட்டை விட்டுட்டு நம்ம கண்டினியூஸாக பஜ்ஜிஸ்னால் ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது டயர்டாகும். அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கு நம்ம இந்து உப்பு ரொம்ப பயன்படும். இது பாருங்கள் இந்து போகிறேன், சிக்ஸ்னால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள், ஹெல்த்தி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. லூஸ் மோஷன் மாதிரி சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும், நம்ம பகுதியில் அப்படி இருக்காது, ஃபுல்லாக செரிமானாகி நீட்டாக இருக்கும். பேட்ஸ் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது நீங்களே பாருங்களேன். சிக்கி அவ்வளோ பெருசாக வெயிட் தூக்க முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் வாங்கி உங்களோட பேட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட உங்கள் நல்ல வீடியோ, இதோட சூப்பர் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து நான் போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.